Guys, எல்லாம் எப்படி இருக்குங்க? நீங்கள் அப்படி ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு ஒரு லைஃப் பேண்டை கேட்டுட்டு நீங்கள் ஒரு ஷீஷா பிரியராக இருந்தால் அப்படி ஷீஷா அடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ஹேங் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு இடம், அப்படி ஒரு இடம் இருந்தால் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு அது மாதிரியான ஒரு இடத்த தான் காட்ட போகிறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, மலேசியா ஜோகூர் டவுனில் இருக்கேன். இன்றைக்கி நம்ம எந்த கடைக்கு வந்துக்கிறோன்னா பனாசி, அந்த கடை பேர் பனாசி வில்லேஜ். இந்த கடையில் அப்படி என்ன ஃபேமஸ்னா, இங்கே இருக்க சீ ஃபுட் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இந்த கடையோடைய ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜ நாசிக்கோரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதால் தான் நான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த கடையோடைய ஸ்பெஷல் டிஷ்ஷான நாசிக்கோரி மகாராஜாவை சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். அது நாசி கோரிங் மகாராஜாவா இல்லை நாசி கோரிங் வேலை பார்க்கணும் சாப்பிட்டு சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ நம்ம பனாசி வில்லேஜ் வந்துட்டோம் பாருங்க. நம்மளோட மகாராஜா நாசி கோரிங் வந்துடுச்சு. இது நாசி கோரிங். நம்ம இந்தியாவில் இருக்கவங்களுக்கு நாசி கோரிங்னா என்னன்னு தெரியாது. நாசி கோரிங்னா ஃப்ரைட் ரைஸ், அதுதான் இங்கே நாசி கோரிங்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ மலே வேர்ட். பார்த்தீங்கன்னா இதில் கோழி போட்டிருக்காங்க, கோழி போட்டுருவாங்க, வேக வச்ச கோழி. மசாலாலாம் எதுவுமே இல்லை. அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்லாம் போட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்காங்க நாசி கோரிங்க. இது பார்த்தீங்கன்னா சிக்கன். நல்லா வறுத்த சிக்கன்.
இதுக்கு கீழே ஒரு லேயர் இருக்கு, அது முட்டை. நல்லா பாருங்க, முட்டை ஒரு லேயர் இருக்கு கீழே. கோழி வெந்திருக்கு, இது கூட சேர்த்து அப்பளம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது மீனோட ஃப்ளேவர் இருக்கு, அந்த மீனோட ஸ்மெல் அப்படி சாப்பிடும்போது அதை நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியுது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. அப்பளம் பாஸ் கோழி பார்க்கவே பாருங்க, இந்த கோழி நல்லா ஜூஸியாக இருக்கு. லெட்ஸ் ஹேவ் எ ட்ரை. இந்த கோழி ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இந்த தெல்லூரை பார்த்தீங்கன்னா, ஐ மீன் முட்டை, இது ஒரு வித்தியாசமான மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா கீழே முட்டை ஆம்லெட் மாதிரி கீழே போட்டுருக்காங்க, அதுக்கு மேலே இது தனித்தனியாக இருக்குது. இதில் தக்காளி டொமேட்டோலாம் போட்டிருக்காங்க, டொமேட்டோ சில்லி எல்லாம் சேர்த்து ஒரு ஃப்ளேவராக செஞ்சுருக்காங்க. கோழியும் பாசு, இந்த கோழி போட்ட முட்டையும் பாசு. கடைசியாக இவங்க ரெண்டு பேரு கூட கூட்டாளி இந்த சோறு. இது பாஸ் ஆச்சுன்னா மகாராஜா, இது பாஸ் ஆகலன்னா யோசிச்சு சொல்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் மட்டும் செக் பண்ணுவோம். உப்பு காரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான லெவலில் இருக்கு. இந்த நாசி கோரிங் மட்டும் தனியாக சாப்பிட்டோடனே ஒரு நார்மல் நாசி கோரிங் மாதிரி தான் இருக்குது. சாப்பிட சாப்பிட கொஞ்சம் வித்தியாசமான ஃபீல், அந்த டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியுது. இந்த மந்திரி, இந்த சிப்பாயி, இந்த மகாராஜா, இந்த அரண்மனையை ஒன்றாக்கி ஒரு வாய் சாப்பிடுவேன். மொத்த அரண்மனையும் ஒரே ஸ்பூனில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த அரண்மனையை வாய்க்குள்ளே விடும்போது இந்த அரண்மனை நல்ல அரண்மனையாக இல்லை ஒரு மோசமான அரண்மனையான்னு தெரிஞ்சிடும். டெஃபினெட்லி இது ஒரு நாசி கோரிங்கோட மகாராஜா தான். இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சாப்பாடை நம்பி சாப்பிட்லாம். ஐ ரெக்கமெண்ட் திஸ் சாப்பாடு.